கோவை அடுத்த சீரநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து 4 பேர் மீது போஸ்கோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீதம் உள்ளவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவை சீரநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தனது உறவினரை கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி சிறுமி அவரின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாட காதலனுடன் அதே பகுதியில் உள்ள ஐஸ்வர்யா கார்டனுக்கு சென்றுள்ளார். அப்போது அந்த கார்டனுக்குள் இருந்த சுமார் 6 பேர் கொண்ட கும்பல் 17 வயது சிறுமியின் காதலரை நிர்வாணப்படுத்தி தாக்கியுள்ளனர். அத்துடன் அந்த இளைஞரை புகைப்படமும் எடுத்துள்ளனர். பிறகு அந்த சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ பதிவும் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தரப்பில் கடந்த 28ஆம் தேதி RSpuram அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ராகுல், பிரகாஷ், கார்த்திகேயன் மற்றும் நாராயணமூர்த்தி ஆகியோரை போலீசார் கைது செய்து போஸ்கோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் மற்றும் அவரது நண்பரை போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். அதே சமயம் இந்த சம்பவம் கூட்டு பாலியல் வன்கொடுமை இல்லை என காவல்துறை தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது.